வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சினிவுட் கிரீன். கர்நாடகத்தை சேர்ந்த சௌந்தர்யாவுக்கு அப்போதுதான் பெங்களூர் சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஒருவருடன் திருமணம் நடந்திருந்தது. 32 வயதான சௌந்தர்யா தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு என பல மொழிகளில் நடித்துள்ளார். திருமணத்திற்கு பிறகும் மதுமதி உள்ளிட்ட தமிழ், கன்னட படங்களில் நடித்து கொண்டிருந்தார். அப்போது நடைபெற இருந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக நடிகை நடிகர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் சௌந்தர்யாவும் அப்போது பாஜகவில் இணைந்தார். அக்கட்சிக்காக கர்நாடகத்தில் தீவிர பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கரீம் நகரில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சார கூட்டத்தில் பேசுவதற்காக ஏப்ரல் 17 2004 காலை பெங்களூரிலிருந்து 4 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய செஸ்னா 180 ரக சிறிய விமானத்தில் கிளம்பினார். உடன் அவரது சகோதரர் அமர்நாத் மற்றும் பாஜக நிர்வாகி ஒருவரும் சென்றார். அக்னி ஏவியேஷன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த இந்த விமானத்தை பாஜக வாடகைக்கு எடுத்திருந்தது. காலை பெங்களூர் புறநகரில் உள்ள ஜாக்கூர் இராணுவ விமான தளத்தில் இருந்து அந்த விமானம் ஆந்திராவுக்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில நொடிகளில் அதில் தீ பிடித்து கொண்டது. இதையடுத்து மிக வேகமாக தரையில் மோதி விமானம் வெடித்து சிதறியது. விமான தளத்துக்குள்ளே அந்த விபத்து நடந்தது. இதில் சௌந்தர்யா, அமர்நாத், விமானி ஜாய், பிலிப்ஸ், ரமேஷ் சதன் என்ற பாஜக பிரமுகர் ஆகிய 4 அந்த இடத்திலே உயிரிழந்தனர். 4 பேரின் உடல்களும் அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிந்து சிதைந்து போய்விட்டதாக கர்நாடக காவல்துறை டிஜிபி மடியான் தெரிவித்திருந்தார். விமானமும் சுக்குநூறாகி போனது. தரையில் மோதிய வேகத்தில் அதன் கதவு 15 தூரத்தில் சிதறி போய் விழுந்தது. ரஜினியுடன் படையப்பாவில் நடித்து தமிழில் பிரபலமான சௌந்தர்யா தனது சொந்த மொழியான கன்னடத்தில் நிறைய படங்கள் நடித்துள்ளார். கார்த்திக்குடன் பொன்மணி, விஜயகாந்துடன் தவசி சொக்கத்தங்கம், ரஜினியுடன் அருணாச்சலம் படையப்பா, கமலுடன் காதலா காதலா, பார்த்திபனுடன் இவன் ஆகிய படங்களில் நடித்துள்ளார். மதுமதி என்ற மாயாஜல படத்தில் நடித்து கொண்டிருந்தார். மொத்தம் 4 மொழிகளில் 60 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சௌந்தர்யா அவர் தயாரித்த துவிபா என்ற கன்னட படம் 2003 தேசிய விருதை பெற்றது. விபத்து குறித்து அறிந்தவுடன் அன்றைய கர்நாடக முதல்வர் கிருஷ்ணா, பாஜக மாநில தலைவர் அனந்த்குமார் ஆகியோர் பிரச்சார பணிகளை நிறுத்திவிட்டு சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தினர். சௌந்தர்யா இந்த உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் நின்று கொண்டுதான் இருக்கிறார். இதுபோல பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.